கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது ஈழத்து எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துகிற எழுத்தாணி நிகழ்ச்சி எங்களுடைய ஈழத்து எழுத்தாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதிகளின் வாயிலாக வடமாகாண உதவி கல்வி பணிப்பாளராக இருக்கக்கூடியவரும் ஏராளமான சிறுவர் இலக்கியங்களை படைத்திருக்கக்கூடியவரும் நாவல் குறுநாவல் பத்திரிக்கை பந்தி என்று தன்னுடைய இலக்கிய பரப்பை அகலமாக்கி கொண்டு வருமாகிய இயல்வாணன் என்று எங்களால் நன்கு அறியப்பட்ட சுப்பிரமணியம் ஸ்ரீகுமரன் அவர்களோடு தான் இந்த நிகழ்ச்சி பயணப்பட இருக்கின்றது அவருடைய சிந்தனை களம் எப்படி இருக்கிறது அவருடைய எழுத்துப் பணிகள் எப்படி இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறியத் தருவதற்கு காத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணிப்போம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு ஈழத்து எழுத்தாளர்களுடைய அந்த பாரம்பரியத்திலே நீங்கள் மிக முக்கியமான ஒருவராக வடபுலத்திலே அறியப்பட்ட ஒருவராக இருக்கிறீர்கள் இந்த எழுத்து உலகத்திற்கு உங்களுடைய பயணம் அதாவது நீங்கள் வருகை தந்த ஆரம்பம் எப்படி இருந்தது எது உங்களை எழுதுகோல் எடுக்க தூண்டியது வாசிப்பு தான் என்னுடைய எழுத்துக்கு காரணமாக இருக்கிறது என்னுடைய அம்மா நல்ல வாசகி வீட்டினுடைய புத்தகங்கள் இருந்தன அந்த புத்தகங்களை அம்மா வாசிப்பேன் அவ இரவு படுக்கைக்கு போகும் வரைக்கும் அவர் வாசித்து கொண்டிருப்பார் இப்போ அந்த அம்மாவினுடைய அந்த வாசிப்பு என் நிலையை பற்றி கொண்டது இப்போ எனவே நான் படிக்கிற காலத்தில் நான் பொது நூலகத்தில் பல புத்தகங்களை எடுத்து வாசித்திருக்கிறேன் அதே போல் என்னுடைய தாத்தா அவர் வீரகேசரி பத்திரிகை வாங்குவார் இப்போ அவர் சின்ன வயதிலே தன்னுடைய மடியிலே ஈசி சேர்லே படுத்திருந்தபடி தன்னுடைய மடியிலே என்னை வைத்திருந்து பேப்பரை வாசிக்க செல்லுவார் நான் வாசிக்க அவர் கேட்டுக்கொண்டிருப்பார் இப்படித்தான் என்னுடைய வாசிப்பு ஆர்வம் ஏற்பட்டது தொடர்ந்து வாசிப்பு மேற்கொண்டதன் பிறனாக எழுத வேண்டும் என்ற உங்கள் ஏற்பட்டது எல்லா எழுத்தாளர்களுக்கும் வாசிப்பு என்பது மிக பிரதானமான ஒன்றாக இருக்கிறது வாசிப்பை தாண்டி நீங்கள் யாருடைய எழுத்துக்களை அதிகம் நேசித்தீர்கள் உங்களுக்கு ஒரு முன்னோடியாக ஒருவர் இருப்பார் அவருடைய பத்திகளை அவருடைய புத்தகங்களை படித்ததற்கு பிறகுதான் நீங்கள் எழுத வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படி யாராவது உங்களுக்கு முன்னோடிகள் இருந்தால் நாங்கள் சின்ன வயதில் படிக்கிற காலத்தில் இந்த மாணவர்களாக நாங்கள் இந்த காமிக்ஸ் புத்தகங்களை படிப்போம் അതേപോലെ അമ്പുലിമാമ രത്നപാല ബാലമിത്രി ഇപ്പാണ് പഠിച്ചു കൊണ്ടുവന്നു ഇപ്പം ഇത് ഒരു വക ചെറുവർ വിഷയങ്ങളെ അറിയുന്ന ഒരു ഇത് അതുക്കപ്പറേ കൊഞ്ചം തുപ്പറിയും നാവലുകളെ ഞങ്ങൾ പഠിക്കൂടിയായി തമിഴ്വാണ ഓ തമിഴൻ തുപ്പറിക തമിഴ്വാണൻ്റെ സുയാത്താൻ്റെ ഗണേഷ് വസന്ത പാത്രങ്ങളെ ഇപ്പം പിന്നെ പിന്നർ കൊഞ്ചം ക്രൈമാണത് ராஜேந்திரகுமார் பட்டுக்கோட்டை பிரபாகர் ராஜேஷ்குமார் பிற படித்துக்கொண்டார் அதுக்கு பிறகு கொஞ்சம் என் என்னுடைய ஆர்வம் இந்த ஈழத்து படைப்புகள் தொடர்பாக வந்தது குறிப்பாக செங்கி ஆலியான் அவர் செங்கி ஆளியான் என்னுடைய புவியியல் பட ஆசிரியராக இருந்தார் அவருடைய நெருங்கி பழக பழகக்கூடிய அவர் என்னுடைய ஆசிரியர் அந்த மதிப்பும் அதே அவருடைய புத்தகங்களை படித்ததும் ஒரு எழுத்தின் மீதான ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இருக்கலாமேனு நான் இப்போ நினைக்கிறேன் ஆனால் ஒரு நான் என்னுடைய வாசிப்பின் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நான் செங்கியாளியானையும் கடந்து என்னைய நல்ல படைப்பாளிகளை நோக்கி தேர்ந்த படைப்பாளிகளை நோக்கி இன்னும் முன்னேறக்கூடியதாக இருந்தது நீங்கள் உங்களுடைய ஆக்கங்களை இயல் வாணன் என்கின்ற பெயரிலே எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பெயருக்கு பின் ஏதாவது ஒரு வரலாறு இருக்கிறதா அல்லது அவங்களுடைய விருப்பமாக அந்த நான் எழுத தொடங்கிய காலத்திலே இந்த தமிழ் பேர்களை வைக்கிற ஒரு நிலை இருந்தது எல்லோரும் தமிழ் பெயர்களை வைத்து கொண்டார்கள் குறிப்பாக போராளிகள் தமிழ் பேர்களை கொண்டார்கள் எனவே நான் என்னுடைய பேரே அந்த நேரத்தில் எழுதுகின்ற பொழுது நான் ஆரம்பத்திலே நான் பத்ம மகன் என்ற பெயரில் எழுதுகிறேன் பின்னர் நான் நிறைய எழுதுகின்ற சந்தர்ப்பம் பெறுகின்ற பொழுது என்னுடைய அடையாளமாக நான் இயல்பான என்ற பேரை பயன்படுத்தி கொண்டேன் நீங்கள் ஒரு முழு நேர எழுத்தாளர் கிடையாது உங்களுடைய பொருளாதாரத்துக்காக ஒரு அரசு சேவையில் கல்வி சேவையிலே இருக்கக்கூடிய ஒருவர் பணிப்பாளராக நிலையிலே ஒருவர் இந்த ஒரு நிர்வாக கல்வி நிர்வாக சேவைக்குள்ளே இருந்து கொண்டு எப்படி உங்களால் எழுத முடிகிறது நேரம் கிடைக்கிறது உண்மையில் இப்போ நான் என்னுடைய எழுத்து என்பது இப்பொழுது குறைந்து விட்டது அல்லது மந்தமாகிவிட்டது என்று தான் நான் கருதுகிறேன் இப்போதுள்ள நிலையிலே என்னுடைய வேலை சுமைகள் வேலை சார்ந்த ஒரு சில சில விழ நான் வரையறுத்து கொண்ட சில கட்டுப்பாடுகள் அப்படியான காரணங்களாலேயோ தெரியல எழுத்து அதாவது புனைவுகளை எழுதுகிற அந்த இது குறைந்து விட்டது நான் ஆரம்பத்திலே நான் ஊடகத்துறையில் இருந்த நேரத்தில் நிறைய எழுதக்கூடியதாக இருந்தது ஊடகத்துறையிலிருந்து பின்னர் கல்வித்துறைக்கு வந்த பின்னர் குறிப்பாக ஆசிரியராக இருந்த காலங்களில் எழுதக்கூடியதாக இருந்தது பின்னர் சிறிது காலம் அதிபராக இருந்தேன் இப்பொழுது கல்வி நிர்வாக சேவையில் உதவி கல்வி பணிப்பாளராக இருக்கிறேன் இந்த நேரங்களில் அதிகம் எழுதுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் குறைவாக இருக்கின்றது நீங்கள் பாடசாலைகளை நோக்கி வடமாகாணம் முழுவதும் பயணித்திருப்பீர்கள் உங்களுடைய பாடனரி சார்ந்த மாணவர்களை ஆசிரியர்களை சந்திப்பீர்கள் அந்த அனுபவங்களை எழுத வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்றைக்கு நீங்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் ஐம்பது வயது பருவத்திலே இருக்கிறீர்கள் இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளிலே நீங்கள் ஓய்வு நிலைக்கு வந்த பிறகு உங்களுடைய அனுபவங்களை திரட்டி எழுதக்கூடிய திட்டங்கள் ஏதாவது வைத்திருக்கிறேன் நிச்சயமாக நிச்சயமாக நான் என்னுடைய கல்வித்துறை சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்களை என்னுடைய மனதிலே அது இருக்கின்றது அதை நான் எழுதுவதற்கு நான் தீர்மானித்திருக்கிறேன் அதுவும் நான் நினைக்கிறேன் ஒரு ஓய்வு காலத்துக்கு பின்னர்தான் நான் சிலவற்றை எழுதுகிறேன் நான் ஒரு பொறுப்பான ஒரு துறையில் இருக்கிறபடியால் இந்த விஷயங்கள் சில வேளையில் தாக்கத்தை செலுத்தலாம் நினைக்கிறேன் நீங்கள் எழுதிய ஒரு நாவல் என்று நினைக்கிறேன் சுவடுகள் என்கின்ற நாவல் அதனுடைய அச்சு பதிப்பை பார்க்கிற போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்குது நான் நினைக்கிறேன் அந்த யுத்த காலத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அந்த பழைய மொனிட்டர்ஸ் மோனிட்ரோஸ்கோப்பியிலே தான் அதை அச்சு பதித்திருந்தார்கள் அந்த நூல் எப்படி உருவாகியது எங்கே இருந்ததற்கான சிந்தனை வந்து இந்த இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்தது டேவிட் டிகோரி என்பவர் மீரா வெளியிடந்த ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தார் அப்படி அவர் நடத்தி கொண்டிருந்த காலத்தில் தான் இந்த நூலை எழுதுகிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது நான் அப்பொழுது ஒரு ஊடகத்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தேன் அதே நேரம் இலங்கையில் யுத்தம் அதிகம் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலம் அதே நேரத்தில் பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்தது ஒரு பொருட்களும் இங்கே வராது மண்ணெண்ணெய்க்கு மிக தட்டுப்பாடு சவர்காரத்தை காண கிடைக்காது குப்பி விளக்கில் தான் பிள்ளைகள் படித்தவர் ஒரு ஜாம் போத்தில் அந்த ஜாம் போத்திலுக்குள்ளே கொஞ்சம் பஞ்சை போட்டு அதுக்குள்ளே ஒரு ஒரு சிறிதளவு மண்ணெண்ணெய் விட்டு மண்ணெண்ணெய் என்பது காண கிடைக்காத ஒரு ஒன்றாக இருந்தது அப்பொழுது பத்திரிகைகளுக்கு தட்டுப்பாடு தாள்கள் இல்லை பத்திரிகை தாள்கள் அச்சுத்தாள்கள் இங்கே வாரது இல்லை ஜாணத்துக்கு வராது எனவே பத்திரிகைகள் அந்த காலத்தில் வந்த முரசொலி ஈழநாடு உதயன் பத்திரிகைகள் பிளவற்ற நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதையும் அப்படி தான் வந்தது இந்த ப்ரௌன் பேப்பர் என்று சொல்லுவோம் மணிலாத்தாள் ப்ரௌன் பேப்பர் மற்றது பிரசில் போர்ட்டில் கூட முரசொலி பத்திரிகை வந்தது நான் முரசொலியில் ப பத்திரிகையாளராக இருந்திருக்கிறேன் பிரேசில் போர்ட்டில் கூட வந்தது இப்போ அந்த காலத்தில் தான் இந்த சுவடுகள் வந்தது சுவடுகள் மட்டும் இல்லை அந்த நேரத்தில் அவர் ஒரு இருபது புத்தகங்களுக்கு மேலே இருவர் பழ சங்கியாளியான் உட்பட பல எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார் அந்த எல்லா புத்தகங்களும் கணிசமான புத்தகங்கள் இப்படியான ரூல் இடப்பட்ட அந்த நேரத்தில் அப்பியாசக் கொப்பிகளை தான் இங்கே விடக்கொடியாக இருந்தது எனவே ரூல் அந்த அப்பியாசக் கோப்பிகளில் தான் ஆச்சுட்டார்கள் அதே மாதிரி அந்த இந்த அந்த நேரத்தில் இப்போதைய மாதிரியான பிற வசதிகள் இல்லை அந்த நேரம் பிளாக் செய்கிறன்ட்டு பிளாக் தான் போடுறது அதனுடைய அட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனந்தன் என்றொருவர் ஆச்சிமாவில் அடியில் இருந்தவர் அவர் அந்த இது ஓவியம் வரைந்தது தயா என்றொரு பிரபலமான ஓவியர் அந்த அதுக்குரிய அட்டை பிளாக் செய்தவர் மரத்தில் தான் செய்தது மரம் மரத்தில் தான் பிளாக் செய்கிறது அந்த இடத்தில் அப்படி தான் எல்லா இதுவும் வந்து நடைமுறையில் இருந்தது நீங்கள் பேசுகிற போது அந்த போர்க்கால எழுத்து அனுபவங்கள் என்பது மிக வித்தியாசமானதாகவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய பிள்ளைகள் அறியாத ஒன்றாகவும் இருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் இன்னும் சில விடயங்களை பேசலாம் இப்போது ஒரு சிறிய விளம்பர அடைவெளியை எடுத்துக்கொள்வோம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீளவும் எழுத்தாணி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றோம் ஐயா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைவர்கள் அறியாதது நீங்கள் விளம்பர அடைவெளிக்கு முன்பதாக எங்களோடு பகிர்ந்து கொண்டது இந்த யுத்த காலத்திலே இடம்பெற்று ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டிருந்த பொருளாதார தடை அதற்குள்ளாக பயணித்த எழுத்தாளர்கள் உங்களுடைய சக எழுத்தாளர்கள் பற்றி சொல்லுங்கள் இவ்வாறு சிரமங்களுக்கு மத்தியிலே தங்களுடைய படைப்பை ஆக்க இலக்கியங்களை வெளியிட்டவர்களை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் பல படைப்புகள் வந்தன அந்த நேரத்தில் ஒரு 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 வீச் இருந்தது மக்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருந்த ஒரு பக்கம் விமான குண்டு வீச்சு அதே போல் பொருளாதார தடையிலால் பிரச்சனைகள் இப்படி மிக மோசமாக மக்கள் வாழ்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அதே நேரத்தில் ஒரு உணர்வெளிச்சியும் ஒன்று இருந்தது அப்போ எல்லா சேர்ந்ததாக அந்த காலத்தில் நிறைய எழுத்துகள் வந்தன குறிப்பாக இந்த சஞ்சிகள் பல வந்தன இப்போ சாளரம் ஒரு சஞ்சிகை வந்தது ச நங்கூரம்ன்ற ஒரு சஞ்சிகை வந்தது சிட்டு கண்டு நாங்கள் ஒரு சஞ்சிகை நடத்தினோம் இப்போ இப்படி சிறுவர்களுக்கு கூட வாசிப்புக்கு அனுபவம் தரக்கூடிய மறுபடியான சஞ்சிகைகள் இருந்தன அதே போல் மொழிபெயர்ப்பு வந்தது தேர்ந்த கட்டுரைகள் என்றொரு இது வந்தது உலக உலா ஆண்டு சொல்லி உலக விஷயங்கள் அனுக்கு வந்தது மேற்றம் என்ற ஒரு சஞ்சிகை வந்தது பல வெளிச்சம் கலையிலுக்கு செஞ்சிய வெளிச்சம் வந்தது ஆதாயிரம் அண்ட் வந்தது இப்படி பல சஞ்சிகைகளும் வந்தன அதே நேரத்தில் பல படைப்பாளிகளும் தங்களுடைய படைப்புகளை இந்த காலத்தில் இப்படியான நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் வெளியிட்டார்கள் இனேயமாக அந்த காலத்தில் வந்த எல்லாமே இப்படியாக தான் இருந்த ப்ரிண்டிங் கூட ஸ்க்ரீன் ப்ரிண்டிங்கில் தான்

என்னிடம் கேட்டுக்கொண்டேன் சிறுவர் பகுதியை ஆரம்பிக்கிற நேரம் உம்முடைய பங்களிப்பை செய்ய சொல்லி கேட்டேன் எனவே தான் நான் அவர்கிட்ட அவருடைய அந்த வேண்டுகோளியை ஏற்று ஒரு பத்தி மாதிரி சிறுவர் பத்தி மாதிரி செல்லையா தாத்தாவும் செல்ல குழந்தைகளும் என்ற அடிப்படையில் தான் அந்த பத்தியை நான் எழுதினேன் அது தொடராக பத்திரிகையில் வந்த அதுக்கு முன்னர் நான் சிட் நான் ஏற்கனவே சொன்னேன் நாங்கள் ஒரு சிட்டு கண்டு ஒரு சஞ்சியே நானும் தீனா தகோபாலனு இணைய ஆசிரியர் ஒரு சிட்டு கண்டு ஒரு சஞ்சியை சிறுவ சஞ்சியை வழிவிட்டம் அதில் தான் அந்த செல்லையா தாத்தாவும் செல்ல குழந்தைகளும் தொடங்கினது பாவூண்ணாண்ட பேரில் தான் நான் அதை எழுதினேன் பின்னர் அதை அதுக்கு பலரும் சொன்னார்கள் அது பெருமதியாக இருக்கிறது பல அறிவியல் தகவல்களை சொல்கிறபடியா பிள்ளைகளுக்கு நல்லதுன்றே நவே அந்த அடிப்படையில் தான் நான் அதை அதே போல தான் உங்களுடைய பாக்கியம் பாட்டி விண்வெளிக்கு போகிறார் என்கிற ஒரு பாட்டியின் விண்வெளி விண்வெளி பயணம் என்கின்ற ஒரு நூலும் இருந்தது அதுவும் இது இதை மையமாக நான் கிளிநொச்சியில் நான் உதவி கல்வி பணிப்பாளராக கடமையாற்றி கொண்டிருந்த நேரம் வெண் வன்னியில் ஒரு வன்னி நிலம் என்று ஒரு செஞ்சி உண்டு அது உடவியலாளர் தமிழ்ச்செல்வன் தான் அதனுடைய ஆசிரியர் அவர் என்னிடம் ஒரு சிறுவர் இதை வந்து பற்றி வந்து செயலிக்கிறார் சிறுவர் நவீனம் ஒன்றை செயலை கேட்டிருந்தார் அதன்படி தான் நான் அந்த எழுதினேன் நான் சிறு அது ஒரு அறிவியல் இது ஒரு பழமையான பழமை ஓடு ஊறி போயிருக்கிற ஒரு பாட்டி தன்னுடைய மகனான நாசாவில் என்ன விண்வெளி தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானியான மகனோட மகன் அங்கே சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் பணியாற்றுகிற பாட்டி தன்னுடைய மகன் ஒரே மகனை போய் ஒரு நான் விண்றது நகை நகைச்சுவையா சிறுவர்களுக்கு எந்த கோணத்தினூடாக ஒரு கருத்தை கொடுக்க முடியுமோ அந்த கோணத்தினூடாக அதிலே நீங்கள் கருத்துக்களை சொல்லி இருந்தீர்கள் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி உங்களிடத்திலே இருக்கிறது யுத்த காலத்திலே இருந்த வெளியீடுகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையவர்களுடைய வெளியீடுகளுக்கும் எண்ணிக்கை ரீதியாகவும் சரி கனதி ரீதியாகவும் சரி குறைவுதான் இருக்கிறது அதற்குரிய பிரதானமான காரணமாக நீங்கள் எதை துணிக்கை குறைவென்று நான் சொல்ல மாட்டேன் எண்ணிக்கை நடக்கிறது ஆனால் தரம் சார்ந்த பிரச்சனை இரண்டா யுத்த காலத்தில் பல்வேறு அனுபவங்கள் இருந்தது எல்லோரும் தங்களுடைய அனுபவங்களை அல்லது தங்களுடைய சக மனிதர்களுடைய அனுபவங்களை அவர்கள் பேசினார்கள் எழுத்துக்களை கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அனுபவம் குறைவாக இருக்கிறது ஆனால் அதேத்துல பிரசுர வாய்ப்பு இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பாக முகப்புத்தகத்தில் சில விஷயங்கள் எழுதுவேன் முகப்புத்தகத்தில் எழுதுகிற விஷயங்களை அப்படியே புத்தகமாக போட வேணும் என்ற ஆர்வம் அவர்கள்ட்ட வந்திருக்குது எனவே வருகிற புத்தகங்களில் எல்லாம் தரமானவையாக இல்லை சிலவுகளை இதுதான் கவிதை இதுதான் சிறுகதை என்று நினைக்கக்கூடிய எதிர்கால சந்தை நினைக்கக்கூடிய அளவுக்கு மோசமான எங்களுடைய அடுத்த கேள்வியும் முக புத்தகங்களிலும் ஃபேஸ்புக்கிலும் சரி சமூக வலைத்தளங்களிலும் சரி எழுதினாலே அவர்கள் தங்களை எழுத்தாளர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் கவிதை போல ஏதோ ஒன்றை படித்து காட்டிவிட்டு சொல்லி காட்டிவிட்டு தங்களை கவிஞர்கள் என்று தாங்களே நிலைப்படுத்திக் கொள்கிறார்கள் இது ஒரு ஆபத்தான எதிர்காலத்தை எங்களுடைய இலக்கிய உலகத்துக்கு கொடுத்து விடாதா நிச்சயம் நிச்சயம் என்ன என்னென்ன கவிதை என்பது நாங்கள் சரியாக செல்ல போனால் கவிதை என்பது ஒரு ஆத்மார்த்தமானது ஆத்மார்த்தமாக உணர்வு சார்ந்து எழுகின்ற ஒன்று அதில் அது அதில் ஒரு அழகியல் தன்மை இருக்க வேண்டும் நான்கு வரிகளை கோத்து விட்டு வரிகளை ஒழுங்கு வளர்த்தி பொருள் தர ஒழுங்கு வளர்த்தி விட்டால் அது ஒரு அல்ல ஒளியே அது கவிதை இப்பொழுது வாக்கியங்கள் பல கவிதைகளாகிவிட்ட ஒரு கொடுமை நிகழ்கிறது இந்த விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் கவனிக்க வேணும் ஏனென்றால் இதுதான் கவிதை என்றளவில் வந்துடும் இது கடைசியாக எங்களை நாங்கள் இந்த விஷயத்தில் தோற்று போன ஒரு நிலைமையை ஏற்படுத்தி விட்டுடும் இப்போது இருக்கக்கூடிய இளைய பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் நீங்கள் வர்த்தகம் சார்ந்த ஒரு பாடத்தினுடைய உதவிக்கல்வி பணிப்பாளராக இருக்கிறீர்கள் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் தமிழ் துறை சார்ந்து எப்படி இருக்கிறார்கள் தமிழிலே அதிக சித்தியின்மை வீதம் வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே அதிகரித்து விட்டது சொந்த மொழியிலேயே அதிகரித்து விட்டது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது எனவே இப்படியான வெளியீடுகளை தரக்கூடிய இளைய சமுதாயம் நாளைக்கு ஒரு ஆபத்தான எதிர்காலத்தை உருவாக்கிவிடும் என்னவா நிச்சயமா என்ன இப்பொழுது இருக்கக்கூடிய பிள்ளைகள் சார்ந்து பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை வாசிப்பின்மை அவர்கள் ஃபேஸ்புக்குகளிலையும் அல்லது இந்த இணையதளங்கள்லையும் பெறுகின்ற சிலவற்றைத்தான் கவிதை என்று நம்புகிறார்கள் மாயமான்களை நம்பி அதுதான் உண்மையான மான் என்று நம்புகிறது போல அவர்கள் ப கவிதை உட்பட படைப்புகளை அப்படித்தான் பார்க்கிறார்கள் அவர்கள்ட்ட ஆழமான தேடல் இல்லை அது நான் நினைக்கிறேன் இது என்ன என்னுடைய இது இதில் ஒரு நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்ற என்றாலும் கூட இது ஆசிரியருடைய தான் நினைக்கிறேன் ஆசிரியர் தங்களுடைய பரப்புக்கு பாடப்பரப்புக்கு அப்பால தேடல் மிக்கவர்களாக வேண்டும் நான் பொதுவாக நூலகங்களை பார்வையிடுகிற நேரங்களில் நூல ஆசிரியர்களுக்கு கொண்டு செல்லும் முதல் டீச்சர்ஸுக்கு கொடுங்கோ புத்தகத்தை கொடுங்கோ டீச்சர்ஸ் அதை மேலோட்டமாக வாசிச்சென்றாலும் அந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லும் பழைய இன்றைக்கில் இருக்கக்கூடிய பேச்சு பேச்சாளர்களோ அல்ல எழுத்தாளர்களோ சொல்லுவார்கள் தங்களுடைய ஆசிரியர்கள் தங்களை வழிப்படுத்த வித்துவான் சோ அப்படி பண்டிதர்கள் பல பேர் தங்களை வழிப்படுத்தின விஷயத்தை சொல்லுவார்கள் அப்படி அவர்கள் தான் ஒரு தரமான படைப்பாளிகள் இந்த நாட்டில் உருவாகியிருக்கிறார்கள் இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வழிப்படுத்தலை செய்ய தவறினால் இப்படியான விபத்துகளை நாங்கள் சந்திக்கிறீர்கள் சார் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய எழுத்தாளர்கள் எதை மையப்படுத்தி தங்களுடைய எழுத்துக்களை அமைக்க வேண்டும் என்று ஒரு அனுபவமான எழுத்தாளன் என்கின்ற வகையிலே நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவீர்கள் இதை மையப்படுத்த வேணுமென்று என்று நான் சொல்ல மாட்டேன் ஒவ்வொருவருக்கும் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அந்த அனுபவங்களை அந்த அனுபவங்கள் மிகச்சிறந்த அனுபவங்களாக இருக்க வேண்டும் அது நேரான அனுபவங்களாக இருக்க வேண்டும் அந்த நேரான அனுபவங்களை தங்களுடைய எழுத்துக்களுக்கூடாக பதிவு செய்ய வேண்டும் அது அதுதான் முக்கியம் இதில் நாங்கள் ஒரு ஒரு நோக்கம் என்று ஒரு எழுத்த நோக்கத்துக்குள்ளாலே ஒரு எழுத்தை கொண்டு வருகின்ற பொழுது குறுக்கக்கூடாது அது அது சிலவேளை அது ஒரு சேர்க்கை அமைந்து அமைந்துவிடும் இன்றைக்கு நீங்கள் முதல் பகுதியிலும் கூட சொல்லியிருந்தீர்கள் ஆசிரியர்களுக்கான வாசிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்று கற்றுக்கொண்டிருப்பவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர் என்பவரும் தினம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒருவராக இருக்கிறார் ஒரு காலத்திலே நான் நினைக்கிறேன் நீங்கள் சிறுவர்களாக இருந்து படித்த காலங்களிலே இருந்த ஆசிரியர்களை வித்துவான் மகாவித்துவான் புலவர் பண்டிதர் என்றெல்லாம் அழைத்தோம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அப்படி அழைப்பது கிடையாது வருமனமே சிலர் என்று தான் அழைக்கிறார்கள் இந்த கருத்தியலை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் ஏன் இன்றைக்கு ஆசிரியர்கள் ஒரு அந் அந்த காலத்திலே பாடசாலையிலே இருந்த ஆசிரியர்கள் விரிவுரையாளர்கள் தரத்துக்கு இருந்தார்கள் இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்களுக்கு இடையிலே நினைக்கிறேன் அவர்கள்ட்ட அவர்கள்ட்ட தேர்ட் இருந்தது அவர்களிட தேர்ட் இருந்தது அவர்களிட வாழ்க்கை முறையும் அதுக்கு சாதகமாக இருந்தது இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் பொருளாதாரம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்போ எனவே ஆசிரியர்களும் அதை நோக்கி தங்களுடைய இலக்குகளை கொண்டு செல்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த தொடர்பாட சாதனங்கள் என்பது எங்களுடைய வாசிப்பை மிக மோசமாக குறுக்கிவிட்டது என்று தான் நினைக்கிறேன் அது வாசிப்பு மனநிலையே இல்லாமல் செய்துவிட்டது செய்துவிட்டது ஓ வாசிப்பதன் மூலமாக ஒரு ஒரு காலத்தில் அறிஞர்களாக கற்றறிந்தவர்களாக பார்த்த நிலைமை இன்றைக்கு ஆசிரியர்களை பார்த்தால் அவர் ஒரு காலத்தில் ஆசிரியர் என்றவர் ஒரு கிராமத்தில் ஒரு மிக முக்கியமான ஆளாக இருப்பார் தீர்மான சட்டம்பியார் என்று சொல்வார்கள் உவாத்தியாயர் என்று சொல்வார்கள் குரு என்று சொல்வார்கள் அப்ப இருக்கின்ற பொழுது சமூகம் அவர்களில் தங்கி இருந்தார் இன்றைக்கு ஆசிரியர்ல சமூகம் தங்கி இருக்கிற மாதிரியான நிலைமையும் இல்லை அதே நேரத்தில் அவர்களுடைய மனப்பாங்கல்லும் பல்வேறு மாற்றங்கள் வந்துட்டது அது அரசுடைமையாக்கப்பட்ட அரசு கல்வி அரசு கொண்டு வந்த இதுக்கு பிறகு ச சம்பளம் இப்ப எனவே சம்பளத்துக்குரிய ஒரு தொழிலாக பார்க்கிற தொழிலாக என்ற என்பதற்கு அப்பாலே ஆனால்

சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கிறீர்களா அல்லது பொதுவாக எழுத்தாளர்கள் வறுமைப்பட்டு இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்குது இங்கே உண்மையான ஏற்கனவே சொன்னது போல் இந்த வாசிப்பு முயற்சி என்பது இந்த வாசிப்பு பண்பாடு என்பது எங்கள்கிட்ட கொஞ்சம் அருகி போய்விட்ட ஒரு சூழல்ல அந்த புத்தகங்களை விநியோகிக்கிறது புத்தகங்களை விநியோகிக்கிறது விநியோகிக்கிறதுன்றது ஒரு பெரிய சவாலாக இருக்குது குறிப்பாக இந்த புத்தக விற்பனை நிலையங்களில் புத்தகங்களை கொடுத்துட்டு அது அதனுடைய பணத்தை பெறுவதென்பது மிக சவாலான விஷயம் அண்மைக்கு என்னுடைய கடைசியாக வந்த புத்தகங்கள் பணத்தை புத்தக சில புத்தக சாலைகளில் இன்னமும் பெற முடியாமல் இருக்கிறது ரெண்டு வருடங்கள் கடந்து இல்லை இங்கே இருக்கக்கூடிய புத்தக சாலைகளே இருந்து வருகிற புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் நம் நாட்டு எழுத்தாளர்களை அவர்கள் ஊக்குவிப்பது என்பது சற்று தாமதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது உங்களுடைய எதிர்கால திட்டமிடல்கள் எப்படி இருக்கிறது எழுத்துத்துறை சார்ந்து உங்களுடைய இளைய பிள்ளைகளை அல்லது உங்களுடைய மாணவர்களை இதற்காக பயிற்சி வைக்கிறீர்கள் கவிதை பட்டறை சிறுகதை பட்டறைகளை வ வடக்கு மாகாண கல்வித் தினை களத்தின் ஏற்பாட்டில் ஏற்கனவே மாகாண மேலதிகமான கல்வி பணிப்பாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது வவுனியாத்துக்கு வெளியே கல்வி பணிப்பாளராக இருக்க அவர்களுடைய ஒரு முயற்சியிலே சிறுகதை பற்றறையை கவிதை பற்றைகளை நாங்கள் நானும் ஒரு வளவாளராக இருந்து நடத்தியிருக்கேன் நானும் என்னுடைய பல எழுத்தாளர் நண்பர்களும் ஆசி அதே போல் உடுவில் பிரதேச செயலகத்திலேயும் நாங்கள் இந்த சிறுகதை பட்டறை கவிதை பட்டறைகளை நடத்தி இருக்கிறோம் இ நான் எங்கள்கிட்ட அந்த எண்ணம் இருக்கிறது நண்பர்கள் பலர் சேர்ந்து நாங்கள் அந்த எழுதுகிற இடத்திலே எழுதுகிற ஆர்வத்தை வாசிக்கிற ஆர்வத்தை தூண்டுகிற மாதிரியான வேலை திட்டங்களை செய்ய வேணும் நாங்கள் கிளிநியில் பணியாற்றிய பொழுது பொழுதும் கூட அந்த சிறுவர் கழகங்களை மையப்படுத்தி சிறுவர் இலக்கியங்கள் தொடர்பான ஒரு ஒரு வாசிப்பு பட்டறையை சிறுவர் கழகங்களை மையப்படுத்தி விஷன் நிறுவனத்தினுடைய அனுசரணையோடு நான் செய்திருந்தேன் இப்பொழுது வேலை நெருக்கடிகள் காரணமாக சிலவற்றை செய்ய முடியாது இருந்தாலும் நாங்கள் நண்பர்கள் பேசிக்கொள்கிறோம் எங்களுடைய இளைய பிள்ளைகளை வாசிப்பின்பால் ஆற்றப்படுத்துவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்கள்கிட்ட இருக்குது காலம் கண்டிப்பாக இது ஒரு மிக முக்கியமான பணி சமூக பொறுப்பு வாய்ந்த பணியும் கூட இந்த பணியிலே நீங்கள் உங்களுடைய தொ தொழிலோடு சேர்ந்து இதை நீங்கள் கொண்டு போவதற்கு உங்களுக்கு காலம் ஒரு பெரிய கடமையை கொடுத்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இந்த நேரத்திலே எங்களுடைய கேபிடல் தொலைக்காட்சியினுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய எழுத்தாணி நிகழ்ச்சிக்காக வருகை தந்து உங்களுடைய காத்திரமான படைப்புகள் சார்ந்தும் எதிர்கால தலைமுறை சார்ந்தும் பல விடயங்களை வழங்கியிருக்கிறீர்கள் இன்னும் ஏராளமாக உங்களுடைய புத்தகங்கள் இந்த இலக்கிய உலகுக்கு வழிவர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியின் ஊடாக முன்வைக்கின்றோம் நன்றி ஐயா உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டோம் நன்றி நானும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சில கருத்துக்களை பகிர்வதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை கண்டி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி